ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஐபி சமையல் இன்றைக்கி நம்ம விஐபி சமையலில் சுவையான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆட்டுக்கால் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே ஆட்டுக்கால் வாங்கி இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டு வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் ஸோ இது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் அப்படியே நல்லாயிருக்கும் கெட்டு போகாது கால் ஃபஸ்ட்டு இந்த ஆட்டுக்கால் வந்து கறி இருக்குது அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட்டுக்கால் தண்ணி சூடு தண்ணி கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கொதிக்க வைக்கிற தண்ணியை தூக்கி அந்த ஆட்டுக்காலில் ஊற்றி நல்லா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கணும் நல்லா அப்புறமா கொஞ்சம் அந்த கலர் அந்த அப்போ அப்போ தான் அந்த நம்ம எழுத்தோன்னா எல்லாமே நல்லா நீட்டாக வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு கத்தியை வச்சு எடுக்கணும் இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஆட்டுக்கால் பாயாக பார்த்துருப்போம் இந்த ஆட்டுக்கால் குழம்பு வந்து எதுக்கு ஈஸியாக இருக்குன்னா நமக்கு சுவைய சாதத்தோட டிஃபனோட எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா சுரண்டதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணணும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் நாலு காலையும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கொ கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வைக்கணும் ஆட்டுக்கால் வேகிறதுக்கு டைம் ஆகும் இந்த நாலு காலையும் நான் கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு தக்காளி தனியா இஞ்சி பூண்டு தேங்காய் தேங்காய் அரைச்சூற்றி தான் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்காக இது வந்து கறி மசால் பொருட்கள் என்னென்ன தேவையோ அது பட்டை சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ தேங்காவை வறுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டு தனியா அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெங்காயம் ஜீரகம் வெங்காயம் போட போகிறேன் வெங்காயம் போட்டு ஜீரகம் போட்டு நல்லா வதக்கணும் தேங்காய் நல்லா கருகிற மாதிரி வந்தால் தான் நமக்கு தே குழம்பு வந்து நல்ல கலராக வரும் அதுக்காக தேங்காவை வந்து நல்ல கலர் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா மசி மாதிரி அரைக்கணும் இதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு பட்டை சோம்பு போட்டு நம்ம நல்லா இது பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸோ குக்கரில் இது வச்சு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் இந்த ஆட்டுக்கால் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த சோம்பு போடுறேன் இந்த சோம்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த ஆட்டுக்கால் குழம்பு வந்து முதுகு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக நம்ம வயசானவங்க எல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் மந்த்லி ஒன்ஸ் எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு பாருங்கள் பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நான் அதுக்கு அடுத்து கொஞ்சம் காயிட்டும் கொஞ்சம் அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வச்சுக்கணும் அதுக்கடுத்து வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்குறது வரைக்கும் நல்லா கிளரி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா அப்புறமா கொஞ்சம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் இதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கணும் அறுக்கி வச்சிருக்க ரெண்டு தக்காளியை போட்டு தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ண போகிறேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டு பண்ணுறேன் நீங்கள் முதல்ல வெங்காயம் வதங்குறப்ப கூட உப்பு போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை நான் அப்போ மறந்துட்டு அதனால் இப்போ போட்டுக்கிறேன் நல்லா வதங்குது பாருங்கள் கொஞ்சம் வரல வதங்குற வரைக்கும் இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ தான் நம்ம என்ன பண்ணுற போகிறோன்னா இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட போகிறோம் இந்த கருவேப்பிலை எதுக்கு இப்போ போடுறோன்னா நீங்கள் முதல்லே தாளிக்கிறப்ப கருவேப்பிலை போட்டிங்க அப்படின்னா கருவேப்பிலை கலர் மாறிடும் யூஷலாக நம்ம குழம்புல ஸோ இந்த மாதிரி டைமில் போட்டிங்கன்னா கருவேப்பிலை அப்படியே இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு நான் ஆல்ரெடி தேங்காவோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கனால இதை கொஞ்சமாக இஞ்சி பூண்டை போட்டு இஞ்சி பூண்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஆட்டுக்கால் சேர்த்துக்கிறோம் ஆட்டுக்கால் எல்லா நாலு காலையும் நல்லா சேர்த்துட்டு பாருங்கள் ஒரு அஞ்சாறு விசில் நல்லா விடணும் ஏன்னா கால் வேகிறதுக்கு டைம் ஆகும் நல்லா விட்டு வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் அஞ்சாறு விசில் அதுக்கு எடுத்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் கால் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்து இது சூப்பாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா தான் இருக்கும் இதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை நான் நல்லா விடுறேன் நல்ல மஸ்தி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காவை விட்டு நல்லா கிளறி விடணும் குழம்பு அப்போ தான் நல்லா திக்காகும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலறி விடுறேன் இந்த ஸ்டேஜில் இப்போ பாருங்கள் எண்ணெயாக நல்லா மிதக்குது பாருங்கள் நல்லாயிருக்கும் குழம்பு நல்ல திக்காக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ மஞ்சள் பொடி தேவையான அளவு காரம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டுக்கணும் நான் ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் இதுக்கப்புறமா மிளகாப்பொடி கரம் மசாலா பொடி பொடி உங்களுக்கு என்னென்ன பொடி வேணுமோ எல்லாம் போட்டுக்கலாம் பொடி மஞ்சள் பொடி நல்லா திக்காகிற வரைக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் இந்த ஸ்டேஜில் ஸோ நல்ல திக்காகிற வரைக்கும் குழம்பு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம அப்படி நல்லா கொதிக்க விடணும் இதுக்கப்புறமா நான் வந்து தேவையான அளவு மல்லிகை புதுனா போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மல்லிகை புதினா போட்டு குழம்பு நல்லா திக்காகணும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி இறக்க மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா குழம்பு வந்து நல்லா திக்காயிடும் இதுக்கப்புறம் பாருங்கள் குழம்பு இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு சாதத்துக்கு எப்படி தேவையோ அதை விட்டுட்டு இங்கே பாருங்கள் இதான் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர்